திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நிலத்தகராறில் விவசாயி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தம்பி மனைவி உள்ளிட்ட 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாணியம்பாடி அருகே பூங்குளம் மாஞ்சோலை வட்டத்தைச் சேர்ந்த தமிழரசன் மற்றும் முரளி ஆகிய இருவரும் அண்ணன் தம்பி ஆவர். இவர்களுக்கு சொந்தமாக 3 ஏக்கர் நிலம் உள்ளது. தம்பி முரளி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தம்பியின் மனைவி மேகலா, அவரது அக்கா நவீனீதம், முரளியின் மாமியார் இந்திரகுமாரி, மாமனார் நாகராஜ் ஆகிய 4 பேரும் தமிழரசனுடன் நிலம் குறித்து வாக்குவாதம் செய்தனர். அப்போது வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியதில் 4 பேரும் தமிழரசனை தாக்கியுள்ளனர். இதனால் நிலைகுலைந்து கீழே விழும் தமிழரசனை அவரது குடும்பத்தினர் ஆலங்காயம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். ஆனால் பாதி வழியிலேயே தமிழரசன் உயிரிழந்து விட்டார். மேகலா மற்றும் உறவினர்களை கைது செய்யக்கோரி தமிழரசன் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ஆலங்காயம் போலீசார் மேகலா, நவநீதம், இந்திரகுமாரி, நாகராஜி ஆகிய 4 பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே போலீசார் தமிழரசனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.